Hi friends, welcome back to our channel Score Max. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹிஸ்ட்ரி ஜிஎஸ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ரெண்டு டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து சிவிலைசேஷன் அண்ட் குப்தாஸ். ஸோ டோட்டலாக வந்து சமச்சீர் புக்ஸில் இப்போது புதுசாக வந்து நியூ சமச்சீர் புக்ஸில் என்ன எந்தெந்த கிளாஸில் இருந்ததோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. ஓகேவா? அண்ட் தென் இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானேட். ஓகே, கண்டிப்பாக இதுலேருந்து 2 or 1 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, டைரக்ட் கொஷின்ஸே வந்து டெல்லி சுல்தானேட்லேருந்து கேட்பாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெல்லி சுல்தானேட்டோட இன்ட்ரடக்ஷன். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷன் சொல்லும் போது நீங்கள் எந்த கிளாஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து படிக்கணும்னா 7th. ஸோ 7th ஃபஸ்ட்டு டேர்மில் 4th யூனிட்டாக வந்து டெல்லி சுல்தானேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, இருந்தாலுமே 11th கம்பேர் பண்ணுறதுக்கு கம்மியாக இருக்குது. ஒரு பேசிக்காக டெல்லி சுல்தானேட்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இவங்கெல்லாம் யார்? வின குப்தாஸ்ன்னு சொன்னீங்க, இப்போ டெல்லி சுல்தானேட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? யார் யார் நம்ம இந்தியா வந்து ஆண்டுட்டு வந்தாங்க? ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரானிக்கல் ஆர்டர் படி தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு டைனஸ்டி. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து டெல்லி சுல்தானேட் வரும்போது ஃபுல்லாகவே முஸ்லீம் இன்வேஷன்ஸ்க்கு அப்புறமா. ஸோ டுர்கிஷ் இருந்ததாக முஸ்லீம்ஸ் அந்த கிங்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்த அப்புறமா என்ன நடந்தது, அவங்கெல்லாம் யார் யார் வந்தாங்க அப்படின்னு நான் பார்த்தோம். குப்தாஸ் பார்க்கும்போது அவங்க எல்லாமே ஒரு ஹிந்து ரூலர்ஸ், அவங்க ஒரு டைம் ஆஃப் பீரியட்ஸில் வந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இவங்க எல்லாமே முஸ்லீம் இஸ்லாமிக் ரூலர்ஸ்லாம் வராங்க. ஸோ அதில் வந்து டெல்லி சுல்தானேட்னா டெல்லியை ஆண்ட சுல்தான்ஸ் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகேவா? யார் யார் வந்து டெல்லியை ஆண்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பிகாஸ் முஸ்லீம்ஸில் தான் வந்து கிங்கை வந்து சுல்தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இல்லை ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முஸ்லீம்ஸ் கிங்ஸ் தான் வரப்போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை டெல்லி சுல்தானேட்ல அப்படின்றதுக்காக நான் ஜஸ்ட்டு பேசிக்காக சொல்கிறேன். இல்லை நிறையா வந்து அவங்க போயட்ஸ், நிறைய போயட்ஸ் வந்து அவங்க கீழே ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க நிறைய புக்ஸ் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி சோர்சஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதை வச்சு தான் டெல்லி சுல்தானேட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் பேசிக் இன்ட்ரடக்ஷன். சரி, வாங்க இப்போது இந்த கிளாஸ்க்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட்டு நீங்கள் டிஎன் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் அந்த PDF வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு வந்து அந்த வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தமிழையும் கிடைக்குது, இங்கிலீஷ்லையும் கிடைக்குது. ஸோ அது நீங்கள் பார்த்து படிச்சிக்கலாம். நீங்கள் புக்கு தான் புக் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு படிக்காமல் இருக்காதிங்க. ஸோ ஈஸியாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த சோர்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னும் போது நான் ஆல்ரெடி சொன்னேன், டுர்கிஷ் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அவங்க எப்படி இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க வந்து கமாண்டர்ஸாக தான் வந்தாங்க. ஓகேவா? கிங்காகவே அவங்க வரல, கமாண்டர்ஸாக வந்து இங்கே இருக்க நம்ம வெல்த்தை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தாங்க. ஸோ அப்படி நிறைய பேர் வந்துட்டு ஃபுல்லாக சுரண்டிட்டு போனவங்கலாம் உண்டு. அது நம்ம முன்னாடி லெசன்ஸில் அது வந்தது. பட் இங்கே வந்து ஸோ இந்தியாவை பார்த்து, ஸோ இங்கேயே வந்து அவங்க ஒரு கிங்காக அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு ஸோ இந்தியா வந்து ஆளை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதான் பாருங்கள், டுர்கிஷ் வாரியர்ஸ் செட் அபவுட் ஃபவுண்டிங் அண்ட் கன்சோலிடேட்டிங் தர் இஸ்லாமிக் ரூல் டில் த அட்வான்ட் ஆஃப் பாபர். ஓகே, டெல்லி சுல்தானேட் வந்து எங்கே ஆரம்பிக்குது, அவங்க வந்து டுர்கிஷ் சோல்ஜர்ஸ் கமாண்டர்ஸ் இந்தியாவுக்குள்ளே வராங்க, வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுறாங்க. ஸோ டெல்லி சுல்தானேட் முடிவுன்னு ஒன்று இருக்கும், ஒரு ஆரம்பம்னா முடிவுன்னு ஒன்று இருக்குது. ஸோ எப்போ முடிஞ்சுது அப்படின்றது தான் இப்போ பார்த்தலாம். பாபர், ஸோ பாபர் தான் மொஹல்ஸ். நெக்ஸ்ட் டெல்லி சுல்தானேட்ஸ்க்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது மொஹல்ஸ். ஸோ இவங்களோட அழிவிலிருந்து இவங்களோட டைனஸ்டி வீழ்ச்சி அடைஞ்சோடனே பாபர் வந்தார். ஸோ பாபர் வந்து அவங்கள வந்து தோக்கடிச்சதுனால நெக்ஸ்ட்டு வந்து அவர் கொண்டு வந்தது தான் மொஹல்ஸ். அவங்களும் ஒரு இஸ்லாமிக் தான், கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். மொஹல் டைனஸ்டி வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி நம்ம அதை ஒரு பெரிய யூனிட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேரரசர்கள்லாம் வந்தாங்க. ஓகேவா? ஸோ அழிவுக்கான காரணம் வந்து பாபர் தான். ஸோ அவர் வந்ததுனால தான் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு நோட்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நம்ம ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம். ஸ்லேவ் டைனஸ்டி, ஸோ 5 டைனஸ்டிஸ் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, ஸ்லேவ் டைனஸ்டி நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம் டெல்லி சுல்தானேட்டில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஸ், இந்த என்னென்ன டைனஸ்டி, அது எந்த இயர், எந்த எண்டிங். ஸோ அது கண்டிப்பாக கேட்குறாங்க. ரிப்பீட்டடாக இப்போ பழைய டிஎன்பிசி கொஷின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் இந்த டெல்லி சுல்தானேட் இயர் வந்து கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு ஷார்ட்கட்டோ நீங்கள் என்ன பண்ணுவீங்களோன்னு தெரியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்லேவ் டைனஸ்டி 1206 to 1290 எப்போ ஆரம்பம், எப்போ முடிவு அப்படின்றது. இதில் டைனஸ்டின்னும் போது நிறைய அரசர்கள் வருவாங்க. நம்ம பார்க்க போகிறது யாருன்னா கொஞ்சம் மெயினாக நிறைய கொஞ்சம் கிரேட்டாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கள தான் நம்ம பேசுகிறோம், அவங்கள பற்றி தான். மற்ற சும்மா இருக்க அரசர்களை பற்றி நம்ம பேசுகிறதில்ல. ஓகே, அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைனஸ்டியில் 1-2 மேக்ஸிமம் 1-2 அரசர்கள் தான் பேசுவோம். ஓகே, 5 இல்லை பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஸ்லேவ் டைனஸ்டி அப்படின்றது ஃபஸ்ட்டு. ஸோ அது எப்போனா முகமது கோரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் வந்து முன்னாடி
இந்த இன்வேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வராரு. ஸோ 12th century. ஸோ அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு கிங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறார், ஓகேவா? ஆனால் பட் அவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது, குரூப் ஆஃப் ஒரு ஸ்லேவ்ஸ் வச்சுருப்பாங்க. ஸ்லேவ்ஸ்க்கான பேர் வந்து பேண்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லேவ்ஸ் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணி மிலிட்ரி சோல்ஜர்ஸாகவும் கமாண்டர்ஸாகவும் வச்சுருப்பாங்க, கிங் என்ன சொல்கிறாங்க கேட்குற மாதிரி. ஸோ கிங்குக்கு சன் இல்லைனா அதில் யார் பெஸ்ட்டோ அவங்கள வந்து கிங்காக மாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி இவரோட இறப்புக்கு யார், இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும், முகமது கோரி. ஸோ அவரோட இறப்புக்கு அப்புறம், ஸோ அதில் வந்து தன்னைத்தானே கிங்காக சொல்லிக்கிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதுப்புதீன் ஐபக், ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த ஆட்சிக்கு வராரு. ஸோ அவர் தான் என்ன ஃபஸ்ட்டு, இது வந்து மால்முக் டைனஸ்டியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் தான் வந்து ஒரு ஸ்லேவ் தானே, ஸோ அதனால அவர் என்ன பண்ணுறாரு, ஸ்லேவ் டைனஸ்டி. ஸோ இதுக்காக தான் ஸ்லேவ் டைனஸ்டி அப்படின்ற பேர் வருது, ஓகேவா? அது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவர் வந்து இந்த டெரிட்டரிஸ் கொஞ்சம் அவங்க கேப்சர் பண்ணியிருக்கிறதுல வந்து கிங்கா சுல்தானா வந்து அவர் வந்து ஆட்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போருந்து வந்து ஸ்லேவ் டைனஸ்டி அப்படின்னு சொல்கிறாங்க, அண்ட் தென் மல்முக் டைனஸ்டின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ மல்முக் அப்படின்றது அரபிக்கில் வந்து ஸ்லேவ், அதுக்கு தான் மல்முக், ஓகே? ஸோ இவர் வந்து ஆட்சி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை, கிரேட்டஸ்ட் ரூலர்ஸ்னால் மூணு பேர் தான், குதுப்மினிங் ஐபக் அண்ட் இட்டுமிஷ் அண்ட் ஜியாசுதீன் பால்பன், ஓகேவா? ஸோ இல்லை நம்ம லாஸ்ட் பேர் மட்டும் வச்சு பார்த்துக்கலாம், ஓகே? ஸோ இல்லை இப்போது இதில் இருக்க மூணு பேரை பற்றி நம்ம மெயினாக பார்த்துடலாம். ஸோ வாங்க கடகடன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஐபக் பற்றி பார்க்கலாம். ஸோ இவர் வந்து எவ்வளோ ஆட்சி பண்ணுறாருனா 1206-2010, 4 இயர்ஸ் வந்து நல்லா ஆட்சி பண்ணுறாரு. ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு கிங்காக வராரு, ஸ்லேவ் டைனஸ்டியோட ஃபஸ்ட்டு கிங்காக வராரு. ஸோ அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாருனா, கேபிட்டலை வந்து டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு டெல்லியை வந்து லாகூர், ஃபஸ்ட்டு வந்து லாகூரில் இந்த கேபிட்டல், அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு. இந்த கொஷின் வந்து கேட்பாங்க, லாகூர் டு டெல்லி வந்து ஷிஃப்ட் பண்ணுறாரு. ஸோ டெல்லியை வச்சுக்கிட்டு மற்ற எல்லா சென்டராக வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து அவர் வந்து கேப்சர் பண்ணுறாரு. நிறைய மிலிட்ரி கேம்பெயின் பண்ணுறாரு. ஸோ அவர்கிட்ட நிறைய மிலிட்ரி சோல்ஜர்ஸ்லாம் இருந்தாங்க, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இஸ்லாம் மசித், ஒரு மசூதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து டெல்லியில் வந்து கட்டுறாரு. ஸோ இதுதான் இப்போ வரைக்குமே ஓல்டஸ்ட் மஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே? இதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் குதுப் மினார். ஸோ இது டெல்லியில் தான் குதுப் மினார். அவரோட பேர் அவரே வந்து ஒரு தூண் மாதிரி ஒன்று பண்ணலாம், நம்ம பேர் நிலைக்கணுன்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த டைம்லேயே வந்து அவர் வந்து ஹார்ஸ்லேருந்து போலோ விளையாடிட்டு இருக்கும் போது கீழே வந்து இறந்து போயிடுறாரு, ஓகே? ஸ்டார்ட் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, ஆனால் வந்து என் பண்ணல, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஐபக் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனால் என் பண்ணல. நெக்ஸ்ட் வர கிங் தான் வந்து அதை முடிச்சு வைக்கிறாரு, அதுவும் கொஷினில் கேட்பாங்க, ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இவருக்கு அடுத்து இவரோட சன் தான் வரணும், இல்லையா? ஆனால் வந்து அவரோட சன் வந்து அந்தளவுக்கு ஒரு நோபிளாகவும் அந்தளவுக்கு ஒரு கிரேட் கமாண்டராகவும் இல்லாததுனால அவரோட சன்னின்லாம். ஸோ அவரோட சன்னும் பார்த்துக்கோங்க, ஐபக் சன் வந்து ஆரம்ஷா, ஓகேவா? அவர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டுர்கிஷ் நோபிள்ஸ், ஓகேவா? ஸோ அவங்கள வந்து கொண்டு வராங்க. ஸோ அவரை டுர்கிஷ் நோபிள்ஸ் யாரை செலக்ட் பண்ணுறாருன்னா இல்துமிஷை செலக்ட் பண்ணுறாரு, சன்னின்லா, ஓகே? சன்னு கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்னும் போது சன்னின்லாவை கொண்டு வராங்க. ஸோ அவரே வந்து சுல்தானா அவரை பேர் வச்சுக்கிட்டு அவர் வந்து ஆட்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் வந்து ஒரு மிலிட்ரி கமாண்டராக முன்னாடி இருந்ததுனால இவருக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருந்தது, எப்படி வந்து டைனஸ்டியை கொண்டு போகணுன்ற நாலேஜ் இருந்தது. பட் இவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக, ஸோ நம்ம கிங்காக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வர்றது யாருன்னா மக்கள் பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டேட்டோ இல்லை புதுசாக ஒரு டைனஸ்டி உருவாகும் போது. இப்படி இவரோட பெரிய இது யாருன்னா மங்கோல்ஸ். ஸோ இவங்க தான் வந்து என்னென்னா இவங்க வந்து ஒரு இப்படி நாடோடிகள் மாதிரி வந்து வந்து இவங்களுக்கு ரொம்ப வந்து இது குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ இவர் வந்து எதிர்த்து நின்று வந்து இவரோட ஆர்மி ஃபோர்ஸ் வச்சு இவர் அது ஒரு பெரிய தலைவலியாக அவருக்கு இருந்துகிட்ருக்கு, ஓகேவா? அந்த டைமில் வந்து அவங்களோட தொல்லை ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ இவர் அதில் இன்னொரு ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னா இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 40 மிலிட்ரி சோல்ஜர்ஸை செலக்ட் பண்ணி ஒரு குரூப் மாதிரி ஒரு 14 nobles. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாந்தஹல்னி த 40, ஓகேவா? அப்படின்ற ஒரு கமிட்டி மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து அவர் வந்து ஃபார்ம் பண்ணுறாரு. அதோட பேர் த 40. அண்ட் தென் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா இட்டாஸ் அப்படின்றது என்னென்னா லேண்ட். ஸோ என்னென்னா நம்ம ஆர்மியில் இருக்க நல்ல சோல்ஜர்ஸ்க்கு வந்து அவர் லேண்டை வந்து கிஃப்டாகவும் இல்லைனா அவங்களுக்கு வந்து ஒரு வேஜாகவும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு தான் இவரோட பீரியடில் வந்து நம்மளுக்கு கொஷின்ஸாக கேட்பாங்க. இவரோட பீரியட்ஸில் இருக்கிற மெயின் பாயிண்ட்ஸ் இவ்வளோ தான். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இவர் தான் வந்து இந்த குதுப் மினார் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிய வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன்.
ஓகே ஸோ பார்த்துக்கோங்க கம்ப்ளீட்டட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ ஸ்டார்ட் பண்ணது வந்து ஐபக்கு அதை வந்து ஃபினிஷ் பண்ணது வந்து இல்துமிஷ் ஓகேவா அப்புறம் அவர் எப்போ இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1236 26 இயர்ஸாக ரூலிங்கில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் இறக்குறார் ஓகே அதுக்கடுத்து யார் வரா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இவருக்கும் ஒரு சன் இருக்காங்க பட் அவன் சன்னும் வந்து இறந்துடுறாரு ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இல்துமிஷே வந்து என்ன சொல்கிறாரு அவருக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க ரைசியா சுல்தான் இவங்க தான் அவர் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு ஃபீமேல் கிங் ஃபீமேல் குயின் அப்படி கிங் ஆஃப் டெல்லி சுல்தானேட்டில் இருந்த ஒரே ஒரு ஃபீமேல் குயின் வந்து யாருன்னா கிங்காக இருந்த குயின் யாருன்னா ரைசானா ஓகே ஸோ அவங்க தான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து த்ரோனை வந்து சக்சீட் பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு பிரேவ் ஃபைட்டராக இருந்தாங்க இருந்தாலுமே அந்த டுர்கிஷ் நோபல்ஸ்னால் அவங்க அந்த இஸ்லாமிக்கில் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து ஈக்குவல் பவர்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய குடைச்சல் வந்து அவங்களுக்கு வந்ததுனால அவங்க வந்து எல்லா நான் டுர்கிஷ் நோபல்ஸை வந்து ஆதரித்தாங்க அவங்கள வந்து சேர்த்துக்கிட்டாங்க பிகாஸ் டுர்கிஷ் நோபல்ஸ்லாம் இவங்களுக்கு ரொம்ப குடைச்சலாக இருந்தாங்க இவங்க டைம்லேயும் அந்த மங்கோல்ஸ் வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க பஞ்சாப் ரீஜன்ஸ் வரைக்கும் வந்து அவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருந்தாங்க ஸோ இவங்களுக்கு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியன் ஸ்லேவ் அவங்கக்கிட்ட இருந்த ஒரு எத்தியோப்பியன் ஸ்லேவோட பேர் ஜலாலுதீன் ஜார்கட் ஓகே அவங்க வந்து பர்சனல் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டாங்க அவங்கள ரொம்ப நம்பினாங்க ஸோ அவங்க தான் எல்லாமே நம்மளுக்கு அவங்க தான் ஒரு பாதுகாப்பாக இருந்தாங்க ஓகே அந்த பாயிண்ட் நீங்கள் வச்சுக்கோங்க இந்த டைமில் வந்து டுர்கிஷ் நோபல்ஸ் என்ன பண்ணுறாங்க திருப்பியும் இவங்களுக்கு எதிராக வந்து ரிவால்ட் பண்ணி இவங்கள வந்து கொலை பண்ணுறாங்க இப்போது 1240 ஓகேவா ஸோ இவங்க இருந்தால் ஒரு 4 இயர்ஸ் தான் இவங்க த்ரோனில் இருந்திருக்காங்க இவங்கள வந்து கொலை பண்ணிட்டாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் யார் வரா அப்படின்னு பார்த்தீங்களா இவங்களுக்கு அடுத்து யார் வருவாங்க இவங்க பால்பன் வரார் ஓகே ஸோ அது ரைஸ் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு வீக் ரூலர்ஸ் வந்தாங்க அவங்களாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கல ஸோ அதுக்கப்புறம் பால்பன் வராரு ஸோ இவர் ஏன் ரொம்ப மெயினாக பேசப்படுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த 40 அப்படின்ற ஒரு 40 நோபல்ஸ் பற்றி ஒரு குரூப் இருந்தது இல்லையா அதை வந்து அபாலிஷ் பண்ணிடுறாரு ஸோ நிறைய திட்டங்கள் வந்து இவர் கொண்டு வராரு ஓகேவா இவர்கிட்ட இருந்த நிறைய கிங்டம்ஸ்க்கு டெரிட்டரிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா இண்டிபெண்ட்டும் கொடுத்து அவங்கக்கிட்ட கப்பம் கட்டிக்கிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து கொண்டு வராரு இவரதுல நம்ம இதை என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்க்யூல் கான் அப்படின்றவர் கவர்னர் ஆஃப் பெங்காலாக இருந்தார் இவர் வந்து பால்பனுக்கு எதிராக வந்து ரிவோல்ட் ஒரு டைனஸ்டி இருக்குன்னா ஒரு கிங்குக்கு எதிராக வந்து புரட்சி பண்ணுறாரு ஸோ புரட்சி பண்ணுறதுனால அவரை வந்து பிடிச்சி அவரோட தலையை வெட்டிடுறாங்க ஓகேவா ஸோ இது ஒன்று ஸோ அந்த மாதிரி வந்து இவரோட எனிமீஸ் தண்டனை கொடுக்கறதுல வந்து இவருக்கு கருணே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவரோட எனிமீஸ் பார்த்தீங்கன்னா மீசோஸ் ஆஃப் மீவாட் முஸ்லீம் ராஜ்புட் கம்யூனிட்டி ஃப்ரம் நார்த் வெஸ்டர்ன் இந்தியா ஓகே ஸோ இவங்கெல்லாம் அந்த டைமில் வந்து இவருக்கு தொல்லை கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த டைமில் வந்து ஓரளவுக்கு அந்த மங்கோல்ஸும் அந்த அட்டாக் பண்ணியிருந்தாலும் ஓரளவுக்கு அவங்களோட அவங்களை எதிர்த்து கொஞ்சம் கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அந்தேன்னு பார்த்தீங்கன்னா பால்பன் வந்து என்ன பண்ணுறாரு அந் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துமே அவங்க வந்து அகெயின் வந்து மங்கோல்ஸ் அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஸோ மங்கோல்ஸ் உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஒரு ஃபோர்ட் பால்பன் வந்து ஒரு ஃபோர்ட் கட்டுறாரு ஓகேவா அந்த அட்டாக் மங்கோல் அட்டாக்லேருந்து நம்ம இதாக இருக்கணும் தப்பிக்கணும் அப்படின்றதுக்காகவே அது ஒரு பாயிண்ட் அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா இவர்கிட்ட தான் அந்த ஃபேமஸ் பர்ஷியன் போயட் அமீர் குஸ்ரூ ஸோ ஓகே அமீர் குஸ்ரூ என்னென்ன புக்ஸ் எழுதினாரெலாம் வரும் இதெல்லாம் நம்ம எதில் பார்ப்போம்னா 11th புக்கில் டீட்டெயிலாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ பால்பன் கிட்ட தான் அமீர் குஸ்ரூ வராரு எந்த டைனஸ்டி அப்படி ஸ்லேவ் டைனஸ்டியில் ஓகேவா அண்ட் தென் பால்பனும் இறக்குறாரு ஓகே இப்போது 1287 ஓகேவா அதுக்கப்புறம் பால்பனோட சைன் கயூபாத் அப்படின்றவர் வராரு பட் அவரும் வீக்காக இருக்காரு அதுக்கப்புறம் 1290 வந்து பாலிக் ஜலாலுதீன் கல்ஜி ஸோ இவர் வந்து ஒரு கமாண்டர் ஆர்மி கமாண்டராக வராரு ஸோ எல்லாமே வீக்காக இருக்கிறதுனால அவரே வந்து அவங்களே அவங்கக்கிட்ட ரிவோல்ட் பண்ணி நான் தான் நெக்ஸ்ட் சுல்தான் அப்படின்ற அந்த பட்டத்தை வந்து அவரே எடுத்துக்கிட்டு ஒரு புது டைனஸ்டியை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க ஓகே ஸோ அதை நம்ம பார்க்கலாம் அதுதான் வந்து கல்ஜி டைனஸ்டி ஸோ நெக்ஸ்ட்டு கல்ஜி டைனஸ்டி பார்த்தீங்கன்னா 1290 to 1320 ஓகே ஒரு 30 இயர்ஸ் கிட்டே அவங்க இருந்திருக்காங்க ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டோம் ஜலாலுதீன் அவர் வந்து ஒரு ஆர்மி கமாண்டராக இருந்தார் ஸோ இவர் வந்து முன்னாடி இருந்த சோல்ஜர் முன்னாடி இருந்தது யார் ஸ்லேவ் டைனஸ்டி கிங்கை வந்து கொண்டுட்டு இவர் வந்து வராரு ஆட்சிக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு டைனஸ்டியாக வந்து தொடங்குறாங்க ஓகே சாம்ராஜ்யத்தை தொடங்குறாங்க ஓகேவா ஸோ இவரும் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு கமாண்டராக இருந்தார் ஸோ இவருக்கு கீழே இருந்தது யார்னா அவரோட நெப்பியும் வந்து அலாவுதீன் கில்ஜி ஓகே அவரை பற்றி நம்ம பார்த்துருப்போம் படத்தில் கூட அவர் வந்திருக்கு ஸோ அவர் தான் கவர்னர் ஆஃப் கராவா அந்த டைமில் இருந்தார் ஸோ அதுக்கப்புறம் இந்த
அவங்க வந்து நிறைய இடம் கேப்சர் பண்ணாங்க இந்த அலாவுதீன் கில்ஜி. அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு இன்னும் ஒரு பொட்டன்டான ஒரு லீடராக இருந்தார். ஓகேவா? ஸோ எங்கே இருந்து பாருங்கள், ஸோ டெக்கான் கிங்டம் தேவகிரி வரைக்கும் போயிட்டு மிலிட்ரி எக்ஸ்பிரஷன் பண்ணி அதெல்லாமே கேப்சர் பண்ணுறாங்க. யார் யாரை வந்து அலாவுதீன் டிஃபீட் பண்ணாருன்னா, யாதவா கிங் ராமச்சந்திரா, அதுக்கப்புறம் அவங்களோட கண்ட்ரிக்கு போய் ஃபுல் வெல்த்தையும் வந்து சுரண்டிட்டு வந்து வராரு. ஓகே, வந்துட்டு பார்த்துட்டு ஜலாலுதீன் கில்ஜி நெக்ஸ்ட் இவர் கிங் ஆகணும்னு ஆசை வருது. ஸோ அதனால் அவர் முன்னாடி இந்த ஜலாலுதீன் கில்ஜினை கொண்டுட்டு யார் வராருன்னா அலாவுதீன். ஸோ அலாவுதீன் தான் ரொம்ப ஒரு பெரிய கமாண்டர் சோல்ஜராக இருந்தார். ஸோ அவர் நெக்ஸ்ட்டுன்னு வந்து கிங் ஆகிறார். ஓகே, ஸோ அதுதான் பார்க்குறோம். இப்போ அலாவுதீன் வந்து எப்போ வராரு, 1296. ஸோ இந்த இயர் நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இவர் வந்த டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா, அங்கேயும் வந்து மங்கோல்ஸோட கான்குவஸ்ட் அதெல்லாமே வந்துட்டுருக்கு, ராஜஸ்தான் குஜராத் எல்லாத்துலேயுமே. பட் இவரோட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மிலிட்ரி இது. ஸோ எங்கே வரைக்கும் போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை வரைக்குமே போயிட்டு இவர் வந்து கேம்பெயின் மிலிட்ரி கேம்பெயின் பண்ணுற அளவுக்கு இவர்கிட்ட ஸ்ட்ரென்த் இருந்தது. எங்கே போகிறார் பாருங்கள், யாதவாஸ் ஆஃப் தேவகிரி அண்டு காக்கிட்டியாஸ் ஆஃப் யாரங்கல் அண்டு த பாண்டியாஸ் ஆஃப் மதுரை எக்ஸ்பெக்டட் அலாவுதீன் அப்படின்றாங்க. தட் மீன் இவரோட ஆதிக்கம்ன்றது இங்கே வரைக்கும் இருந்ததுதான். ஸோ இவங்கெல்லாமே இவருக்கு பயந்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு இவரோட தாக்கம் இருந்தது, கிரேட் லீடராக இருந்தார் ஒரு மிலிட்ரி பொறுத்த வரைக்குமே. ஓகே, ஸோ இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சாக் ஆஃப் சித்தூர். இது எப்போ நடந்ததுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. எப்போனா 1303. ஓகே, இதுதான் வந்து அந்த படத்தில் பார்த்துமா, அந்த படத்தில் வருதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ராஜ்புட் ஆர்மி வந்து தோத்த உடனே வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து எப்படின்னாலும் நம்ம அவர் வந் அவங்க ஆர்மி வந்து எப்படி நம்மளை கொண்டுடும், நாமளே அதுக்கு முன்னாடி இறந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேர்ன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றது சேக் ஆஃப் சித்தூர் அந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த படத்தில் நடந்த சீன் தான் இந்த பாயிண்டில் இருக்குது. அண்ட் தென் அலாவுதீன் கில்ஜியில் வந்து ரெவன்யூ ஸ்டாண்டர்ட் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு ஸ்டாண்டர்ட் ரெவன்யூ சிஸ்டம் வந்திருந்தார் மிலிட்ரி ஆஃபீஸஸ்க்கு. லேண்ட் ரெவன்யூ எல்லாமே வந்து இருந்தது. இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்ட் அண்ட் கிரெயின் கலெக்டர் ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக இருந்தது. இந்த கிரெயின் அந்த ஃபுட் அதுக்கெல்லாமே நம்ம போய் ஒரு கிரானரியில் ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் வந்து டாக்ஸ் இருந்தது. அது வந்து நல்லாவே இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அலாவுதீன் வந்து 1316 இறக்குறாரு. ஸோ இவர் இறந்த உடனே நெக்ஸ்ட் யார் பவருக்கு வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வீக் ரூலர்ஸ், அதுலேருந்து ஒரு மெயின் ரூலர் யாருன்னா ஜியாசுதீன் துக்லக். ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, கல்ஜியாக இருந்த அந்த டைனஸ்டி பேரை மாற்றிட்டு துக்லக். ஸோ அவரோட பேர்லேயே வந்து துக்லக் டைனஸ்டி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ துக்லக் பார்த்தா, ஸோ ரொம்ப முக்கியமே இந்த அஞ்சு டைனஸ்டியில் நிறைய க்வெஸ்சன்ஸும் பார்த்தீங்கன்னா துக்லக் டைனஸ்டியில் தான் வரும். ஏன்னா துக்லக் டைனஸ்டியில் வந்த ஒரு கிங் இருப்பார், அவர் தான் நிறைய பண்ணி சொதப்பியிருப்பார். ஓகே, நிறைய பண்ணியிருப்பார், சொதப்பியும் இருப்பார். ஸோ அதனால் அதில் நிறைய க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ பாருங்கள் எந்த இயர்ன்றது முக்கியம், என்ன 1320 to 1324. ஓகே, துக்லக் டைனஸ்டி. ஓகே, 1320 to 1324. இது ஏதோ புக்லே பிரிண்டிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன், இது பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம ஒவ்வொரு கிங்காக பார்க்கும்போது கரெக்ட் பண்ணிக்கலாம். அவர் நெக்ஸ்ட் இயர் அலாவுதீன் அடுத்து வரவு தான் துக்லக். ஓகே, ஸோ துக்லக்கோட சன் தான் இந்த ஜியாசுதீன் துக்லக். ஓகேவா? அவரோட சன் தான் ஜவுனா கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, யாரங்கல் வரைக்கும் போயிட்டு டிஃபீட் பண்ணிவிட்டு அதை கேப்சர் பண்ணிவிட்டு வரார். ரிட்டன் அந்த சிட்டியே வந்து லூட் பண்ணிட்டு வராருன்னு வச்சுக்கோங்க. லூட்னா அப்படியே சுரண்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராரு. ஓகே, ஸோ அப்போ வந்து கிங்காக இருக்குது அவரோட அப்பா. பட் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரை கொன்னுட்டு அவர் வந்து ஆட்சிக்கு வரார். ஓகே, ஸோ அவர் யாருன்னா முகமத் பின் துக்லக் அப்படின்னு பேரை மாற்றிக்கிட்டு நெக்ஸ்ட் த்ரோனில் வரார். எப்போ, 1325. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ரியாசுதீன் துக்லக் இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் கூட இல்லை. அதுதான் 1320 to 1324. ஸோ 1325 நம்மளோட முகமத் பின் துக்லக். ஸோ இவர் தான் அந்த கிங் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பெரிய கிங் அப்படின்ட்டு அவர். ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா, இவர் வந்து ரொம்பவே அரங்கன் அப்படின்றாங்க. ஸோ எப்படி சொல்ல, அவரோட காட்சியில் வந்து ரூல்ஸு அது தண்டனைகள் எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஆனால் நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்துகிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட ஏம் என்னென்னா, ஸோ சப்கான்டினென்ட் ஃபுல்லாமே நம்மளோட டொமைன் நம்ம வந்து ஆளணும் அப்படின்றது இருந்தது. ஸோ அப்போ வரைக்குமே டெல்லி சுல்தானேட்டில் எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு லாகூர்லேருந்து டெல்லி மாற்றினதுலேருந்து அப்படியே டெல்லியே தான் கண்டினியூ ஆகிட்டே வந்தது. பட் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவரோட இதே நான் டெக்கானுக்கு போய் நான் சவுத் இந்தியாவும் சேர்த்து ஃபுல்லாக நான் ஆளணும்னு அவருக்கு ஒரு ஆசை இருந்ததுனால என்ன பண்ணுறாரு, டெல்லியிலேருந்து கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணுறார். ஸோ இதில் மெயினான பாயிண்ட்டு முகமத் பின் துக்லக். ஸோ என்ன பண்ணுறாரு, டெல்லியிலேருந்து கேபிட்டலை வந்து
தேவகிரி சவுத்து கொஞ்சம் சென்டரில் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், மற்ற பக்கத்தில் இருக்கிறது நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பேராசைன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவரை ஷிஃப்ட் பண்ண உடனே அங்கே இருக்க மக்கள் எப்பவுமே வந்து கேபிட்டலில் இருக்க மக்கள் தான் வெல்த்தாக இருப்பாங்க. ஸோ அதனால மக்கள் எப்பவுமே கேபிட்டலில் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ எல்லாரும் சேர்ந்து கேபிட்டலுக்கு வராங்க. ஸோ அந்த அளவுக்கு ட்ராவலிங்லேயே வந்து நிறைய வந்து அவர் இழந்துடுறாரு. ஓகேவா? ஸோ இது ஒரு சொதப்பல் திட்டம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அப்புறமா அவர் வந்து ரியலைஸ் பண்ணுறாரு ஒரு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் என்ன நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு திருப்பியும் கேபிட்டலை டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போவே பாதி போயிட்டு நீங்கள் இவங்க மக்கள்லாம் கொஞ்சம் பேர் டெல்லிக்கு திரும்பி போய் பார்க்கும்போது டெல்லியில் ஒன்றுமே இல்லை அப்படின்றாங்க. ஸோ இதை சொன்னவர் யாருன்னா மராக்கோ ட்ராவலர் இவான் படாட்டா அப்படின்ற ஒரு ட்ராவலர். ஸோ இதை பார்த்துக்கோங்க, இவரை பற்றி நிறைய வரும், நம்ம 11th புக்கில் படிக்கும்போது டீட்டெயிலாக படிக்கலாம். அவர் சொல்கிறாராம், என்ன சொல்கிறாருன்னா வந்து பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு துளி பாப்புலேஷன் கூட டெல்லியில் இல்லையா. ஸோ அந்த அளவுக்கு டெல்லியே வந்து ஒரு அழிஞ்சு சீரழிஞ்சு போயிருந்ததா இவங்க போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் இழப்பு அப்படின்றாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த 40 days மார்ச். ஸோ ஃபஸ்ட்டு தேவகிரியை வந்து டவுலாடா பாத் அப்படின்னு பேரை மாற்றிடுறாரு, போயிட்டு ஒரு பேரை மாற்றிடுறாரு. ஸோ திருப்பி அங்கேருந்து நம்ம டெல்லிக்கு போகிறதுக்கு 40 days வந்து நல்லா நடந்து போகிறதுக்குள்ளவே எல்லாமே வந்து அழிஞ்சிருச்சு. ஸோ நிறைய பேர் சித்திரவதை பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் எங்க கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியில் வந்து ஒரு சின்ன நாய் பூனை கூட லெஃப்டில் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த லைன்ஸ்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஓகே, அந்தளவுக்கு இது சொதப்பலான ஒரு திட்டம் அப்படின்றது. ஸோ இது ஃபஸ்ட்டு திட்டம். இன்னொன்று பார்த்திங்கன்னா மெயினாக, ஸோ இவர் ஃபஸ்ட்டுலாம் கோல்டு காயின்ஸ் சில்வர் காயின்ஸ் இருந்தது. இவர் என்ன இவருக்கு என்ன தோணுதுன்னா, சரி ஓகே கோல்டு காயின் கோல்டு எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து காப்பர் காயின்ஸ் வெளிவிடுறார். ஓகே, யார் வந்து காப்பர் காயின்ஸ் விட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க, முகமது பின் துக்ளக் தான். ஸோ காப்பர் காயின்ஸ் வந்து வெளிவிடுறார். ஓகே, ஸோ ஒரு நல்ல ஐடியா மாதிரி தானே தோணுது. பட் என்ன பண்ணிட்டாங்க மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காயினோட மதிப்பு இலக்கு மதிப்பு பண வீக்கம் அப்படின்றோம் அந்த மாதிரி அந்த டைமில் ஒன்று வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க, கோல்டை வந்து பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காப்பர் காயின்ஸை வந்து நல்லா வாரி வாரி செலவழிக்கவும் கோல்டு காயின்ஸு சில்வர் காயின்ஸு டோட்டலாக இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து செலவு பண்ணாமல் அவங்கக்கிட்டே சேர்க்க ஆரம்பிச்சிட்டோன்னே இவங்க ஃபுல்லாக வந்து அந்த கஜானாவே வந்து பேங்க் கரப்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ லாஸ் தானே கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அகெயின் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருப்பியும் வந்து அந்த புழக்கத்தில் இருக்க காப்பர் காயின்ஸுக்கு பதிலாக இவரோட சொந்த காசு போட்டு கோல்டு சில்வர் காயின்ஸ் கொடுத்து அந்த காப்பர் காயின்ஸை வந்து எடுத்து திருப்பியும் பழைய மாதிரி பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்போயும் ஃபுல்லாக அவர்கிட்ட இருந்த கஜானா ஃபுல்லாக காலி ஆகிடுது. ஸோ இதுவும் ஒரு சொதப்பல். ஓகே, இந்த காப்பர் காயின்ஸோட திட்டமும் வந்து ஃபெயில் ஆகிடுது. ஸோ இது வந்து செகண்டு. அந்த டைமில் ஒரு பெரிய ஃபெமைன் வருது. ஸோ ஃபார்மர்ஸு அந்த வியாபாரிகள் எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, இவர்கிட்டையும் காசு இல்லை கஜானால. ஸோ இவரும் வந்து பெருசாக அவங்கள கண்டுக்கல. ஸோ அதனாலே மக்கள் வந்து ரொம்பவே இவரோட டைமில் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து 25 years வந்து அந்த ரீச் அந்த டைமில் வந்து டெல்லி சுல்தானேட்டாக இருந்திருக்காரு. இதை பார்க்கவும் பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன ப்ராவின்ஸஸ் இருக்கலாம் யார் பார்த்தீங்கன்னா, கவர்ன் ஆஃப் அவார்ட் முல்டன் சிந்த் எல்லாருமே ரிவோல்ட் பண்ணிவிட்டு அவங்களே அவங்கள நாங்கள் வந்து சுதந்திரம் ஆகிட்டோம் இவங்க கீழே இல்லை அப்படின்னுறாங்க. அப்புறம் அவருக்கு கொஞ்சம் பிடிச்சி வச்சிருந்த சவுத் இந்தியாவில் இருக்க பார்ட்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் தனியாக போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர்கிட்ட இருந்து தனியாக வந்ததுதான் தேவகிரி இருந்தது டவுலாடாபாத். ஸோ அதுதான் என்ன, அங்கே இருக்க டெரிட்டரிஸில் இருந்தது எல்லாமே சேர்ந்து தான் பாம்பினி அப்படின்னு பேரை மாற்றிக்கிட்டு நாங்கள் இண்டிபெண்டாக ஆகுறோம்னு சொல்லிட்டு பாம்னி டைனஸ்டி தொடங்குது. ஓகே, ஸோ யார் இதுலேருந்து, முகமது பின் துக்ளக்கோட அந்த தேவகிரி அந்த இடம்தான், அதில் இருக்க எல்லா நாடு சின்ன சின்ன நாடு எல்லாமே சேர்ந்து தான் பாம்னி அப்படின்னு டைனஸ்டி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பிகாஸ் இவர் இந்தளவுக்கு சொதப்பலாக இருந்ததுனால. ஓகேவா? அண்ட் தென் இவர் அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன இடங்கள் சின்ன சின்ன பிளேசஸ் கூட அவங்கள வந்து நாங்கள் தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு சுல்தானேட்டாக இருந்துக்கிறோம் இவர் கீழே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இண்டிபெண்ட் ஆகிடுறாங்க பெங்கால் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ இவர் இறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23rd March 1351. ஸோ இவர் இறந்த உடனேவே ஓரளவுக்கு எல்லாத்தையும் இவர் காலி பண்ணிட்டாரு. ஸோ துக்ளக் டைனஸ்டியாக ஓரளவுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவருக்கு அடுத்து யார் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் கான் துக்ளக். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். 1351 to 1388 வரைக்கும் இவர் த்ரோனில் இருக்கார். ஸோ இவர் யார் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இருந்தார் இல்லையா ரியாசுதீனோட அந்த துக்ளக்கோட எங்கர் பிரதரோட சன். ஓகே, ஸோ இவர் தான் வந்து முகமது பின் துக்ளக் அப்புறம் வராரு. ஸோ இவர் வந்து திருப்பியே நம்ம வந்து சவுத் ப்ராவின்ஸ்லாம் ரீகான்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுறாரு. ஸோ அவங்க கூட போயிட்டு அந்த அமைதி பேச்சுவார்த்தை எல்லாம் பேசுகிறாங்க. பட் என்னன்னா எதுவுமே வந்து நிலைக்கல. ஓகேவா? ஸோ இவர் வந்து நிறைய சேரிட்டிஸ்க்கெலாம் ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ நிறைய மனிதாபமான திட்டங்கள் எல்லாமே கொடுக்குறாரு. ஸோ மக்களை கவரத்துக்கு அந்த டாக்ஸஸ் எல்லாத்துமே வந்து இது அபாலிஷ் பண்ணிடுறாரு.
அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சரை ப்ரொமோட் பண்ணுறாரு, நிறைய விஷயங்கள், மினி இரிகேஷன் கேனன்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. ஸோ அப்புறம் பெரிய கார்டன்ஸ் பாருங்கள், 1200 நியூ கார்டன்ஸாக, அப்புறம் வந்து ஓல்டு 30 ஓல்டு கார்டன்ஸாக. ஸோ எல்லாத்தையுமே வந்து ரீஸ்டோர் பண்ணி புதுசாக 3-4 டவுன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஃபெரோஸாபாத், ஃபெரோஸ்கான் தானே, ஸோ ஃபெரோஸாபாத், ஜவுனாப்பூர், ஹிசார், ஃபெரோஸ்பூர் அப்படின்றது கேட்பாங்க க்வெஸ்சனில். ஸோ இது நாலுமே இவரோட காலகட்டத்தில் வந்த சிட்டிஸ். ஓகேவா, இவ்வளோ பண்ணியுமே அங்கே வந்து பீஸ்ஃபுல்லான ஒரு அப்ரோச்சே நிலைக்கல. ஓகேவா, ஸோ அந்த லாஸ்ட் டைம் வந்து அவர் ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு காலகட்டம் தான். ஸோ அவர் இறக்குறாரு, அண்ட் தென் வந்து முகமத் கான், ஸோ அவர் வந்து திருப்பி வந்து ஆட்சிக்கு வர்றாரு. ஓகே, இவங்க எல்லாமே வீக் ரீலர்ஸ் தான். ஸோ இதோட துக்னக் டைனஸ்டி வந்து அழிஞ்சிடுது. ஓகேவா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டைமர் இன்வெஷன். ஸோ இது ஒன்றுமே இல்லை, இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்த டைமில் வந்து இந்த டைமர், ஸோ வந்து டெல்லியை வந்து கான்குவர் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஸோ இவங்களும் ஒரு நோமேடிக், ஒரு எப்படி சொல்ல, வந்துட்டு சுரண்டிட்டு போகிறது தான் அவங்களோட மெயின் எய்ம். ஸோ வந்து நம்ம கிங் ஆகிட்டு இவங்கள வந்து ஆளணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஸோ இவங்க வந்து நிறைய வெல்த்தை வந்து எடுத்துகிட்டு போனாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேசன் டு ஒர்க் ஆன் மானுமெண்ட்ஸ் ஆஃப் சமர்காந்த், இது எல்லாத்தையுமே வந்து இவங்க அழிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இதில் பாயிண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜயத் டைனஸ்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1414 to 1415. ஸோ ஓகேவா, ஸோ இவங்கெல்லாம் என்னென்னா சுல்தானேட் துக்ளக் அப்புறம் வந்து தனித்தனியாக ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாமே சேர்த்து இண்டிபெண்ட்டாக ஆகிட்டாங்க எல்லாருமே. பட் கொஞ்சம் வருஷங்கள் கழித்து இந்த மொஹல், அவங்களோட இன்வெர்ஷன்ஸ், இந்த டைமர், அந்த மாதிரி எல்லாரோட இன்வெர்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்போ தான் திஹர் கான் அப்படின்னு கவர்னர், ஸோ அந்த குட்டி குட்டி டெரிட்டரிஸோட கவர்னரை பண்ணுறாரு, டெல்லி, மீரட், பஞ்சாப். ஸோ இந்த மூணுத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரு டைனஸ்டி நம்ம திருப்பியும் டெல்லி சுல்தானேட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். ஸோ அதுதான் வந்து சையத் டைனஸ்டி. ஓகே, ஸோ இதில் வந்து ரூலர்ஸ் பார்த்திங்கன்னா அலாவுதீன், அலம்ஷா, அந்த மாதிரி த்ரோன்ஸ். ஓ, இவங்களுக்கு அடுத்து லாஸ்ட் வர்றது யாருன்னா பாபர் லோடி. ஓகே, ஸோ இவர் தான். ஸோ இவர் வந்து கவர்னர் ஆஃப் பஞ்சாபாக இருக்கார். ஸோ இவர் வந்து அந்த டைமில் இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாததை பார்த்துக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நான் ஒரு பெரிய ஒரு டைனஸ்டி, லோடி டைனஸ்டி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. ஸோ அதுதான் வந்து லோடி டைனஸ்டி. ஸோ லோடி டைனஸ்டி 1451 to 1526. ஓகே, இங்கே பாருங்க, இந்த இயர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பானிபட் வார். ஓகே, ஸோ இப்போ தான் வந்து பாபர் வரார். ஓகே, அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து டெல்லி சுல்தானேட்டு அழியுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் யார் ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா லோடி டைனஸ்டி வந்து பாபர் லோடி தான். ஓகேவா, ஸோ அவரோட சன் வந்து ஸ்டிக்கந்தர் லோடி. ஸோ இவங்களும் நிறைய பண்ணியிருக்காங்க, பட் இந்த புக்கில் கம்மியாக கொடுத்துருக்காங்க, 11th புக்கில் நிறைய இருக்கும். இவர் வந்து சிட்டி ஆஃப் ஆக்ரா. ஸோ இவருக்கு வந்து ஆர்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ ஆக்ரா சிட்டியை வந்து கேபிட்டலாக மாற்றி அதை வந்து ஆட்சி பண்ணுறாரு. ஸோ இவருக்கு அடுத்து வர்றது தான் இப்ராஹிம் லோடி. ஸோ இவர் தான் வந்து பாபரை டிஃபீட் பண்ணுறாரு. எப்போ அப்படின்னா 1526 பானிபட் பேட்டலில். பட் ஆனாலும் பாபர் திருப்பி வந்து இவரை டிஃபீட் பண்ணிவிட்டு மொஹல் எம்பரரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து லோடி டைனஸ்டி அழியுது. ஸோ இதுக்கான காரணம் வந்து யார் பார்த்தீங்கன்னா ஹோல் சுல்தானேட், டெல்லி சுல்தானேட்டோட அழிவுக்கான காரணம், மெயின் காரணம் வந்து பாபர் தான். ஓகே, அவரோ உள்ளே வரும்போது தான் ஃபுல்லாக இது அழிஞ்சு நெக்ஸ்ட்டு மொஹல் டைனஸ்டி வந்து வருது. ஸோ இது பார்த்துக்கலாம். இது என்னென்னா இஸ்லாமிக் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒவ்வொருத்தர் யாரும் என்னென்ன கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 11th புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரி வாங்க, புக் பேக் வந்து சூஸ் மட்டும் பார்த்துடலாம். டேஷ்லே த ஃபவுண்டேஷன் ஆஃப் மம்லூக் டைனஸ்டி வந்து யார், அக்பர் தான், குதுப் மினர் அக்பக். அண்ட் தென் குதுபுதீன் ஷிஃப்டட் இன் கேபிட்டல் டெல்லி ஃப்ரம், ஸோ லாகூர்லேருந்து டெல்லி கேபிட்டல் ஷிஃப்ட் பண்ணுறாரு. அண்ட் தென் டேஷ் கம்ப்ளீட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் குதுப் மினார். யார், நான் ஆல்ரெடி சொன்னேன், இல்துமிஷ் தான். டேஷ் லேட் ஃபவுண்டேஷன் ஆஃப் த சிட்டி துக்லதாபாத் நியர் டெல்லி. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்லக் தான். நெக்ஸ்ட்டு இந்த மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். இது வந்து ஈஸி தான். யார், அலாவுதீன் வந்து நம்மளுக்கு தெரியும், கவர்னர் ஆஃப் கரா. ரைஸா வந்து அவரோட ஸ்லேவ் வந்து யார், ஜலாலுதீன் அக்ரட். ஸோ அவங்க தான் ஸ்லேவு. அந்தேன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் தெரியும். பல்புல் லோடி அப்படின்றவர் தான் வந்து யாருன்னா கவர்னர் ஆஃப் ஸ்ரீஹிந்த். அப்புறம் துர்கல் கான் தான் வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால். ஸோ இதெல்லாமே ஒவ்வொருத்தர் நம்ம பார்த்தோம் இப்போ பார்த்த லெசன்ஸில். ஓகேவா,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய பாயிண்ட்ஸ் கிடக்கிறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணலாம். இது என்னோடய நோட்ஸ் வந்து இந்த யூனிட்க்கான நோட்ஸ், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டு ரொம்ப முக்கியமானதே அந்த 5 டைனஸ்டியும் அதோட இயரும் தான். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எப்போ எண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை பார்த்துக்கோங்க, நான் இங்கே கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ முஸ்லீம் இன்வேஷன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ சோர்ஸஸ் அப்படின்றது இதெல்லாமே வந்து நம்ம 11th புக்கில் பார்க்கலாம். ஸோ யார் யார் அப்போ முக்கியமாக வந்தால், யார் யார் வந்து என்னென்ன மாதிரி புக்ஸ் எழுதுனாங்க, யாரை பற்றி எழுதுனாங்க அப்படின்றது தான் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்முக் டைனஸ்டி. ஸோ அதான் ஸ்லேவ் டைனஸ்டி. நான் ஜஸ்ட் அப்படியே குயிக் ரிவிஷன். ஸோ டெத் ஆஃப் முகமத் கோரிக்கு அப்புறம் வர்றது தான் குதுப் மினார் ஐபக், ஓகேவா? ஸோ அவர் தான் வந்து ஸ்லேவ் டைனஸ்டி வந்து ஃபவுண்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சவுண்டை வந்து இக்னோர் பண்ணிடுங்க, நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன், சவுண்ட் போல. அண்ட் தென் வந்து அவரோட மிலிட்ரி ஸ்ட்ரென்த் வந்து நிறைய இருந்தது அவர்கிட்ட. ஸோ அவர் வந்து ஒரு கமாண்டர் ஷீஃபாக இருந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு கிங்காக மாறுறாரு. ஸோ இவர் தான் வந்து குதுப் மினார் வந்து டெல்லியில் வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இவருக்கு அடுத்து வரவங்க தான் யாருன்னா அவரோட சன் வருவாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கிவர் ஆஃப் லாக்ஸ் அண்ட் லாக் பாஷா அப்படின்ற ஒரு நேம் இருக்குது. ஏன்னா இவர் அந்தளவுக்கு வந்து ஒரு காமனான ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இல்துமிஷ். ஸோ இவர் தான் நெக்ஸ்ட்டு. ஐபக்கோட சன் வந்து அரம் ஷா வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் லீடராக இல்லாததுனால இவரை கொண்டு வராங்க, இவர் சன்னின்லாம். ஸோ மிலிட்ரி கமாண்டராக இருந்தார். ஸோ இந்த டைமில் வந்து மங்கோல்ஸோட ட்ரெட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, ஓகேவா? ஸோ இவர் தான் 40 நோபல்ஸ் அப்படின்னு கலங்கனி அப்படின்ற 40 அப்படின்ற ஒரு கமிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறார், ஓகே? ஓகே. ஸோ இவர் தான் வந்து அந்த லேண்டு எப்படி சொல்கிற நோபல்ஸ்க்கு அந்த சோல்ஜர்ஸ்க்குலாமே லேண்டை வந்து வேஜாக கொடுத்தார், ஓகே? அதான் வந்து இக்டாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அண்ட் தென் இவர் டைமில் தான் குதுப் மினார் வந்து கட்டி முடிக்கிறாங்க. ஸோ எந்த டைமில் கட்டி முடித்தாங்கன்னு கேட்பாங்க. ஸோ இறந்தது வந்து April 12, 1236. ஸோ 26 இயர்ஸ் ரூலிங்கில் இருந்திருக்கார். நெக்ஸ்ட் இவருக்கு அடுத்து வர்றது வந்து ரைசானா, ஓகே? ரைசானா சுல்தானார். ஸோ இவரோட சன் வந்து இறந்துட்டதுனால அவரோட டாட்டர் வராங்க. ஸோ இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கிங்காக தான் இருக்காங்க. ஸோ இவங்களோட பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களோட ஸ்லேவ் வந்து யாருன்னா ஜலாலுதீன் யாக்கட். அவர் தான் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருந்தார். ஸோ ரைசானா வந்து அவங்கள வந்து கொலை பண்ணிடுறாங்க எப்போது, 1240 அந்த இயரில். ஸோ அதுக்கடுத்து வர்றது ரியாசுதீன் பால்பன். ஸோ இவர் வந்து 1266 to 1287 வரைக்கும் இருக்கார். ஸோ இவர் வந்து அந்த 40 அப்படின்ற அந்த கமிட்டியை வந்து அபாலிஷ் பண்ணுறாரு. ஸோ இவருக்கு வந்து ட்ரெட்டாக இருந்தது டர்கில் காயின், அந்த கவர்னர் ஆஃப் பெங்கால். ஸோ இதுக்கப்புறம் இவருக்கு எதிராக நிறைய பேர் வந்து ரிவால்ட் பண்ணுறாங்க. ஸோ எனிமீஸ் மெயின் பார்த்தீங்கன்னா மியோஸ் ஆஃப் மீவாட் அண்ட் மங்கோல்ஸ். அப்புறம் பால்பன் வந்து அந்த மங்கோல்ஸ்க்கு எதிராக வந்து ஒரு ஃபோர்ட் வந்து கட்டி வைக்கிறாரு. ஸோ இவரோட ஃபேமஸ் போயட் வந்து யாருன்னா அமீர் குஷ்ரு, இவரோட அரசவையில் இருந்த போயட். பால்பன் இறக்குறது வந்து 1287. அந்த அவருக்கு அடுத்து கயூப்பாத் அப்படின்ற அவங்க சன் வராங்க. அவங்க சன்னும் அந்தளவுக்கு கேப்பபிளாக இல்லை. ஸோ அவங்க சன்னை கொண்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஜலாலுதீன் கமாண்டராக இருந்தால் ஜலாலுதீன் கல்ஜி வந்து கல்ஜி டைனஸ்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறார், ஓகே? அது எப்போன்னா 1290 to 1320, ஓகே? ஸோ அலா ஜலாலுதீன் அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவரோட நெப்பியும் வந்து அலாவுதீன் தான் இவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாரு. கமாண்டராக இருந்து நிறைய டெக்கான் வரைக்குமே போயிட்டு நிறைய கான்க்வெஸ்ட் பண்ணிவிட்டு லூட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இவர் திரும்பி வரும்போது யாதவா கிங் ராமச்சந்திராவை கொண்டுட்டு அந்த கண்ட்ரியை லூட் பண்ணிட்டு வரும்போது அவரோட நெப்பியும் அவரோட ஜலாலுதீனே கொண்டுட்டு இவர் நெக்ஸ்ட்டு சுல்தானாக வந்து அவர் வந்து அவரே வந்து இது சொல்லிக்கிறார், ஓகேவா? ஸோ அவரே இறக்கிறது வந்து 1316. ஸோ இவருக்கு அப்புறம் வரதான் துக்ளக் டைனஸ்டி. இது பார்த்தீங்கன்னா ரியாசுதீன் துக்ளக். ஸோ இவரோட சன் தான் ஜவுனா கான். ஸோ இவர் தான் முகமது பின் துக்ளக்கா லாஸ்ட்டில் ஆகுறாரு. ஸோ அப்பாவை கொண்டுட்டு இவர் த்ரோனுக்கு வராரு, ஓகேவா? ஸோ இவர் வந்து என்னென்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணுறாரு டெல்லி டு தேவகிரி. அண்ட் தென் இவரோட டைமில் தான் மொரோக்கன் டிராவலர் ஒருத்தர் வந்திருப்பார். ஸோ அதுவும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் கரன்சிஸ் காயின்ஸை வந்து கொடுக்குறாரு. ஸோ இவர் 25 இயர்ஸ் வந்து த்ரோனில் இருக்கார். ஸோ இவருக்கு அடுத்து வந்து இவர் ரிவால்ட் பண்ணிவிட்டு நிறைய வந்து இண்டிபெண்ட் ஆகுறாங்க யாருன்னா முல்டான், சிந்து, ஜாஃபத் எல்லாமே. இவர்கிட்ட இந்த தேவகிரி தான் என்ன பண்ணுறது, இண்டிபெண்ட் ஆகிட்டு மாமினி டைனஸ்டியாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ஒரு தனியாக சவுத்தில், ஓகேவா? நெக்ஸ்ட் இவருக்கு அடுத்து வர்றது ஃபெரோஸ் ஷா. ஸோ இவர் வர டைமில் வந்து பாதி நாடே வந்து குறைஞ்சி இருக்குது. பட் இருந்தாலும் திருப்பி கேப்சர் பண்ணலான்னு நினைக்கிறாரு. ஸோ இவர் வந்து யார்னா ரியாசுதீன் இருந்தார் இல்லையா துக்ளக், அவரோட எங்கர் பிரதரோட சன், ஓகே? ஸோ இவர் வந்து ஒரு நல்ல ரிலீஜியஸ் லீடராகவும் இருக்கார். எல்லா ரிலீஜியனும் சப்போர்ட் பண்ணுறாரு. அக்ரிகல்ச்சர் அண்ட் கேனல் இரிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. 1200 நியூ கார்டன்ஸும் ஓல்டு கார்டன்ஸ் எல்லாத்தையுமே ரீஸ்டோர் பண்ணுறாரு. ஸோ இவர் டைமில் தான் ஃபெரோசாபாத், ஜவுனாப்பூர்,
இசார் அண்ட் ஃபெரோஸ்பூர் அப்படின்ற ஒரு மூணு சிட்டிக்கு அப்படியே பேர் வச்சு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இவருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முகமது கான். ஸோ சன்னே வந்து இவருக்கு அது அகெயின்ஸ்டாக ரிவோல்ட் பண்ணி அவரை கொண்டுட்ட உடனே நெக்ஸ்ட் த்ரோனுக்கு வராரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாருமே ஸ்ட்ராங் ரூலர்ஸாக இல்லாதனால அந்த டைனஸ்டி அப்படியே முடிஞ்சிருது. அப்புறம் டைமர் இன்வர்ஷன் எந்த இயர்னு கேட்பாங்க, 1389. ஸோ டெல்லியில் அது மட்டும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஜயத் டைனஸ்டி 1414 to 1451. ஸோ இதில் ஃபேமஸ் யாருன்னா ஹிசார் கான். ஸோ அவர் தான் அந்த கவர்னராக இருந்தவர். டெல்லி, மீரட், பஞ்சாப் அதுக்கு இருந்தவனே சேர்த்துக்கிட்டு ஒரு டைனஸ்டியாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவர் தான் ஃபவுண்டர். அண்ட் தென் அதில் லாஸ்ட் ரூலர் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் ஹாலம் ஷா, ஓகேவா? ஸோ அவருக்கு அடுத்து வர்றது பலோன் லோடி, ஓகே? ஸோ அதுக்கடுத்து தான் லோடி டைனஸ்டி. இதெல்லாம் வரும், இல்லை பாயிண்ட்ஸ் எல்லாமே இவ்வளோ தான் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு புக்கில் பார்க்கும்போது நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். லோடி டைனஸ்டி வந்து 1451 to 1526. ஸோ 1526 இயர்லேயே தெரியுது பாபர் பானிபட் போர் நடக்குது. ஸோ அவர் உள்ளே வரவும் டெல்லி சுல்தானேட் அழியவும் கரெக்டாக இருக்குது. ஸோ இவருக்கு லோடி டைனஸ்டியில் வந்து அவரோட சன் வந்து ஸ்டிகந்தர் லோடி வராரு. ஸோ 1489. ஸோ இவர் வந்து ஒரு ஆர்ட் அண்ட் லேர்னிங்கில் ரொம்ப ஆர்வம் அதிகம். ஸோ அதனால் சிட்டி ஆஃப் ஆக்ராவை வந்து கேபிட்டலாக வச்சுக்கிட்டு இவர் வந்து ஆட்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இவர் இறந்துடுறாரு. அதுக்கடுத்து அவரோட சன் இப்ராஹிம் லோடி. ஸோ அவரோட டைமில் தான் பாபர் வராரு, ஒரு டுர்கிஷ் சோல்ஜர். ஸோ அவரை பற்றி நம்ம மொஹல்ஸில் பார்க்கலாம் டீட்டெயில் தான். ஸோ அவர் வராரு 1526. அப்போ தான் பானிபட் போர் நடக்குது. ஆனாலும் வந்து இப்ராஹிம் லோடி ஜெயித்தாலும் அகெயின் திருப்பியும் வந்து அவர் போர் நடக்குது. ஸோ அப்போ வந்து தோத்துடுறாரு. ஸோ அகெயின் வந்து மொஹல் எம்பரர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. டைனஸ்டியெல்லாம் முடிஞ்சு மொஹரில் எம்பரராக வந்து ஒரு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க வந்து பெரிய சாம்ராஜ்யமாக இந்தியா வந்து ஆட்சி பண்ணாங்க. அது ஒரு பெரிய பெரிய கதை. ஸோ அதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோலையும் நம்ம டெல்லி சுல்தானேட் தான் பார்க்க போகிறோம், 11th புக் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தது எல்லாமே ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ உங்களுக்கு வந்து என்னடா கடக்கடக்கடன்னு சொல்கிறாங்களேன்னு இருக்கும். இப்போ ரெண்டு டைம் கூட நீங்கள் பொறுமையாக வீடியோ பாருங்கள், பிகாஸ் ரொம்ப நேரம் போயிடக்கூடாது. 11th தான் இது. அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கிறனால தான் கொஞ்சம் வீடியோ லென்த் ஆகுது, நானும் ஸ்பீடாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பரவாயில்ல, 1 hour மேலே போனாலுமே 11th வந்து நாங்கள் தெளிவாக டெல்லி சுல்தானேட் பார்க்கலாம், ஓகேவா? சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அனகடமி டிஎன்பிசி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அதை பற்றி நான் நிறைய பேசிக்கிட்டேன். ஸோ அனகடமி டிஎன்பிசி பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு கிளாஸஸ் எடுக்கிறாங்க. ஸோ டிஎன்பிசிக்கு தனியாக அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. டெய்லி டெஸ்ட், ஸ்பெஷல் மாரத்தான், மாக் டெஸ்ட், லைவ் டெஸ்ட், டவுட் கிளியரிங் செஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஃப்ரீ கண்டென்ட்டை வந்து நீங்கள் அந்த ஆப்பில் எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னா டவுன்லோட் பண்ணுங்கள் அனகடமி. அண்ட் தென் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் இருக்கும். அந்த யூடியூப்லேயும் அவங்களோட கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது அனகடமி. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதில் போயிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க கோட் வந்து ஸ்கோர் மேக்ஸ் தமிழ், அதை வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஃப்ரீ கண்டென்ட் எல்லாமே அன்லாக் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த ஆப்பில் போயிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அண்ட் தென் டெய்லி டெஸ்ட்டும் நடக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க குரூப் ஒன்க்காக. ஸோ இப்போ கரண்ட்டில் என்ன பேட்ச் அவைலபிளாக இருக்குன்னா December 18th அண்ட் செப்டம்பர் 29th வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிக்கோள் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, லிமிட்டட் சீட்ஸ் தான் அவைலபிளாக இருக்கான். அண்ட் தென் அனகடமி ப்ளஸ் பற்றி சொல்லணும்னா இதே தான் உங்களுக்கு ப்ளஸ் லைவ் டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க, ப்ளஸ் ப்ராக்டிஸ்க்கு டெஸ்ட் கொடுக்குறாங்க, ஓகேவா? அந்த ப்ளஸ்ஸை வந்து எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் கேட்கும், அதில் எனக்கு டிஸ்கவுண்ட்ஸ் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட ரெஃபரல் கோட் ஸ்கோர் மேக்ஸ் தமிழில் வந்து போட்டிங்கன்னா அது ஈஸியாக வந்து அன்லாக் ஆகிடும், ஓகே? ஸோ அந்த இஎம்ஐ ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க, தேவையில்லைன்றவங்க இக்னோர் பண்ணிக்கோங்க, ஓகே? தேங்க்யூ.